ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்மளுக்கு தேவையான கஸ்டம் இன்டர்ஃபேஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனே பார்க்குற இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் வந்து ரீசன் ஃபைல்ஸ் விண்டோ. ஸோ இங்கே நம்ம பண்ண எல்லா ரீசெண்டாக பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக சொல்கிறதுக்காக இங்கே போயிட்டு நான் சாரிப்பா இருப்பா நியூ ஃபைல்ஸ் கொடுத்துட்டு, அப்புறம் நம்ம இப்போ எதுவும் பர்டிகுலராக எந்த சைஸும் கொடுக்க போகிறதில்ல. நான் ஜஸ்ட்டு இதிலே இருக்கிற டீஃபால்ட்டான சைஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரிண்ட்டில் போயிட்டு நான் சும்மா A4 சைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரியேட் கொடுத்துட்டேன். நம்மளுக்கு A4 சைஸில் ஒரு கேன்வாஸ் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு, ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. சாரி ஐயோ, இருங்கப்பா, இது ஆக்சுவலாக உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்காது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஒர்க் ஸ்பேஸை எப்படி நம்மளுக்கு தேவையானதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, ஒர்க் ஸ்பேஸ் சாண்டின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கஸ்டமாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, நான் ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இங்கே இருக்கிறது மெனு பாரு, அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே டூல்ஸ். இந்த டூல்ஸ் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ண போகிறோம். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் எடிட்டிங் எல்லாமே அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறது எல்லாமே விண்டோஸ், லேயர் விண்டோ, ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, அட்ஜஸ்ட்மெண்ட் விண்டோ, ரைட்டா? அந்த விண்டோஸ் எதெல்லாம் ஆனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். மெனு பாரில் விண்டோஸில் என்னென்ன விண்டோஸ்லாம் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விண்டோஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துறேன். லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் அண்ட் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இது எதுவும் வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம இப்போது எப்படி டர்ன் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலான்றதை பார்க்குறோம். சாரி, எப்படி டர்ன் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். விண்டோஸில் போயிட்டு, ஸோ எனக்கு தேவையானது என்னென்னா லேயர்ஸு, அப்புறம் விண்டோஸில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ரெண்டு விண்டோ மட்டும்தான் நம்மளுக்கு தேவை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ லேயர் பேனலை இந்த மாதிரி, சாரி லேயர் விண்டோ இப்படி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் எஃபெக்ட் ஒன்று காட்டும். அங்கே போய் அப்படியே விட்டிங்கன்னா போய் அங்கே உக்காந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸில் ஹோல்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அங்கே எடுத்துன்னு போய் வச்சோம்னா அதே மாதிரி எஃபெக்ட் ரிலீஸ், தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த செட்டப்பை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், விண்டோஸ் ஒர்க் ஸ்பேஸில், ஸோ நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன போட்டுக்கிறேன்னா, சும்மா ஒர்க் ஸ்பேஸ் கிளாஸ்ன்னு போட்டுறேன். அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ எப்போ வேணால் நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பியும் கூட நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸை நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஸோ எப்படி நேவிகேட் பண்ணுறது, இந்த கேன்வாஸில் எப்படி நேவிகேட் பண்ணுறது, லைக் ஜூம் இன் எப்படி பண்ணுறது, ஜூம் அவுட் எப்படி பண்ணுறது, அப்புறம் பேன் எப்படி பண்ணுறது, பேன் அந்த மாதிரி தள்ளி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.